தமிழ்காதலன் நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் இந்த கடகநாத் கோழிக்குஞ்சு வாங்கி சரியாக ஒரு வாரமாகிவிட்டது இந்த கருங்கோழியானது பொதுவாகவே நல்ல எதிர்ப்பு சக்தி கொண்டது இருந்தாலும் அந்த முதல் வாரங்கள் ரொம்ப முக்கியமானது நம்ம சரியாக பராமரி பராமரிக்கலைன்னா இந்த கோழிக்குஞ்சுகள் வந்து இறந்துவிடும் அதற்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது கோழி இறக்காமல் இருக்க நல்ல எதிர்ப்பு சக்தி பெறுவதற்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ப்ரூடிங் செட்டப்பை வந்து ஒழுங்காக பண்ணணும் அதாவது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முப்பத்தேழு டிகிரிக்கு மேலே வெப்பமானது கரெக்டாக கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த குண்டு பல்ப்பை வந்து செட் பண்ணணும் அதே மாதிரி தண்ணி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே கோழிக்குஞ்சுகள் மூழ்கி விடாமல் சரியான அமைப்பினை வந்து நம்ம செட் பண்ணணும் தீவனங்கள் வந்து சரியான அளவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடாது நல்லா உலர்ந்த இடங்கமாக இருக்கணும் இந்த செட்டிங் கரெக்டாக பண்ணாலே முடிஞ்ச அளவுக்கு இந்த கோழி குஞ்சுகளை இறப்பில்லாமல் தவிர்க்க முடியும் அது மட்டும் போதுமான கட்டிங்கன்னா கிடையாது நம்ம இன்ஜெக்ஷன்லாம் போடாமல் அதாவது தடுப்பூசிகள்லாம் போடாமல் கூட இந்த கோழி குஞ்சுகளை நோயிலிருந்து காக்க முடியும் அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா முதல் நாள் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா குப்பை மேனியை அரைச்சி கொடுத்தேன் இரண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி தழையை வந்து அரைச்சி கொடுத்தேன் மூன்றாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி வெள்ளத்தை தண்ணியில் கலந்து கொடுத்தேன் இன்னும் ஒரு வாரங்கள் கழித்து தூதுவளை கீரையை அரைச்சி தண்ணியில் கொடுக்க போகிறேன் அதுக்கடுத்த வாரம் பூண்டு அரைச்சி தண்ணியில் கொடுக்க போகிறேன் அதுக்கு அடுத்த வாரம் மஞ்சள் அரைச்சி கொடுக்க போகிறேன் இப்படி பண்ணுறதுனால அந்த கோழி குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எதிர்ப்பு சக்தியோட எந்த ஒரு நோயினோட இல்லாமல் நல்லா வளரும் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஆக்டிவாக இந்த கோழி குஞ்சுகளாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு வாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி அதற்கு காரணம் வந்து ஒரு சரியான பராமரிப்பு தான் அந்த பராமரிப்பு நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கனாலே இந்த கோழி குஞ்சுகள் நல்லா வரும் இன்னும் அடுத்த அப்டேட் இன்னும் ஒரு வாரத்திலேயோ அல்லது இன்னும் கோழி குஞ்சுகள் நல்லா வளர்ந்த பிறகோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை அந்த கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இந்த கருங்கோழி இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே வளர்க்க முடியும் நீங்களும் அதற்கான முயற்சிகளை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்